இளம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாரதி கண்ணம்மா எபிசோட்ல வந்துட்டு நம்ம வெண்பாவும் விஜயும் பிளான் பண்ண மாதிரி ஒரு இளநீல வந்துட்டு போதை மருந்தெல்லாம் கலந்து கொடுத்து பாரதியும் வந்து குடிச்ச மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எபிசோட்ல வந்துட்டு பாரதி வீட்டுக்கு வந்தோன்னே போதை வந்துட்டு வந்த மாதிரி அப்படியே வந்துட்டு நடிக்கிறது, சௌந்தர்யா அம்மா கிட்ட வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே போதையில இருக்க மாதிரியே பண்றது. உடனே அதை பார்த்தோன்னா சௌந்தர்யா அம்மா வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னடாது, திரும்பவும் வந்துட்டு இவன் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான், என் மேலே சத்தியம் பண்ணி அது இதுன்னு சொன்னான், ஆனால் இப்போ திரும்பவும் வந்துட்டு பழைய பாரதியாக வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாமா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ரொம்ப கத்தவும் செய்கிறாங்க, இனிமேல் என் பிள்ளையே கிடையாது, இவளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, இன்னும் போக போக என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, இவங்க அப்பா இவங்க அப்பா நினைப்பில் இவன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கானே, இந்த குடும்பத்தை இனிமேல் அடுத்து இவன் தானே பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னவோ சொல்லி சௌந்தர்யா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வெண்பா விஜய் அவங்க அம்மா எல்லாரும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக மொத்தம் திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டா நமக்கு ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வெண்பாவும் நம்ம பிளான் பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலே அது வந்து பிராங்க் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. பாரதி வந்து நான் வந்துட்டு சும்மா தான் பிராங்க் பண்ணேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் போதையெல்லாம் இல்லை, நான் சும்மா தான் உங்களை வந்து டென்ஷன் பண்ணி பார்த்தேன், என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே வெண்பாக்கு பல்பாயிடுச்சு, என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி டென்ஷன் தான் ஆகுறாங்க. இதில் தான் இன்னைக்கு எபிசோடு நடந்தது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.